அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் டிஎன்ஏயோட 2022-23 வருஷத்துக்கான பிஎஸ்சி அண்ட் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஹார்ட்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸும் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஜெனரல் கவுன்சிலிங் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் சொல்லான்ட்ருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இந்த தகவலாம் பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங் அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்டு வொக்கேஷ்னலுக்கு 5ஆம் தேதி டிசம்பர் 5லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. எப்போ சீட் அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம், நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க. ஆஸ் பர் த ஷெடியூல் பார்த்தோம்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது இன்றைக்கி டிசம்பர் 10, 2022 ஃபஸ்ட்டு பேசனுடைய சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் இன்றைக்கி வருது. அது எப்படி வரும், என்னென்ன அதில் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் அலாட்மெண்ட்டை உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ்எம்எஸ் வரும், எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் மெசேஜ் வரும். அதனால் ரெண்டுத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். வந்த பிறகு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னலாம் பார்க்கணும், அதுவும் ஒரு முக்கியமான தகவல். இது என்ன பார்த்துருக்கு, உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு, உங்கள் கட் ஆஃப் மார்க்லாம் கரெக்டாக இருக்கா, அண்ட் எப்போ ரிப்போர்ட் பண்ணுற டேட்டு, அது ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷெட்யூல் பண்ணி அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, அது பாருங்கள். சப்போஸ் அது இல்லைன்னு சொன்னால் காமனாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை இந்த சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஜெனரலாக எடுத்துக்கோங்க. இந்த தகவலும் அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பர்டிகுலராக உங்கள் நேமு, கம்யூனிட்டி, மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க்கு, காலேஜ், என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு, என்ன காலேஜ், என்ன கோர்ஸு அப்படிங்கிறதையும் பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூலுக்கு அந்த டேட் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த விஷயம்லாம் முதல்ல பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக போக முடியும். அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சேனல் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல் என்னென்னா, இன்றைக்கி அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங்கோடைய அலாட்மெண்ட் ரிசல்ட்டு இன்றைக்கி பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆகுது மீன்ஸ் வெப்சைட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி, பட் இண்டிவிஜுவல் இமெயில் இமெயில் எஸ்எம்எஸ் இண்டிவிஜுவலுக்கு வரும். ஸோ தவறாமல் உங்கள் மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுங்க, எஸ்எம்எஸ்ல செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவலாம் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, சார் ஆன்லைன் கவுன்சிலிங் என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்லாம். ஸோ இந்த ப்ராசஸ்ஸே ஃபஸ்ட்டு ரவுண்டே முடிய போகுது. இந்த மாதிரி கேள்விலாம் வரும்பொழுது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.